அதிமுக ஆட்சியில் ஓரங்கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்த வந்திதா பாண்டே IPS ஐ புதுக்கோட்டை மாவட்ட SPயாக நியமித்து அவருக்கு மீண்டும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது திமுக அரசு. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தை பூர்வீகமாக கொண்ட வந்திதா பாண்டே கடந்த 2010 தமிழ்நாடு IPS கேடராக தேர்வானார். 2013 சிவகாசி ASPயாக தனது பணியை தொடங்கியவர். 2014 சிவகங்கை ASPயாகவும் 2015 கரூர் SPயாகவும் நியமிக்கப்பட்டார். சிவகங்கையில் ASPயாக பணியில் இருந்தபோது போலீஸ் அதிகாரிகளாலும் அரசியல் பிரமுகர்களாலும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்று பல எதிர்ப்புகளை தாண்டி அதன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதனால் அவர் மீது கடுப்பான அதிகாரிகள் அவரை வேறு மாவட்டத்திற்கு மாற்ற எடுத்த முயற்சியில் 2015 கரூர் SPயாக நியமிக்கப்பட்டார். ஆனால் அங்கும் தனக்கே உரித்தான அதிரடி நடவடிக்கைகள் ஈடுபட்டு குற்றவாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவரை பார்த்து ஆளுங்கட்சி புள்ளிகளே ஆடி போயினர். அது அவரை கொலை முயற்சி செய்யும் அளவுக்கு கொண்டு போனது. முகமூடி அணிந்த நபர் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய நிலையில் அவரை மடக்கி பிடித்த போலீசார் வந்திதா பாண்டேவை கொன்றால் 10 லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னார்கள் என்று வாக்குமூலம் கொடுத்தார். ஆனால் இதற்கெல்லாம் வந்திதா பாண்டே அசரவில்லை. அதன் பிறகு இன்னும் அதிரடிகள் காட்டினார். 2016 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அதிமுக பிரமுகர் அன்புநாதன் வீட்டில் நடத்தப்பட்ட ரெய்டில் 4.5 கோடி ரூபாயை பறிமுதல் செய்தார். எத்தனையோ VIPகள் போன் செய்து பார்த்தும் அதற்கெல்லாம் அசராமல் பறிமுதல் செய்ததுதான் என்று கண்ணியமிக்க கடமையாற்றினார். அதே போல் 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு 3 நாட்களுக்கு முன்னர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே கண்டெய்னரில் கொண்டு செல்லப்பட்ட 570 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டதற்கும் வந்திதா பாண்டேவே முக்கிய காரணம். கரூர் SPயாக இருந்த வந்திதா பாண்டே மாற்றப்பட்டதற்கு கலைஞர் கருணாநிதி கடும் கண்டனம் தெரிவித்து அன்று அறிக்கை விட்டிருந்தார். அதோடு அன்றைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வந்திதா பாண்டேவை கொலை செய்ய முயற்சி நடந்தது குறித்து MK ஸ்டாலினும் பேசி எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். இப்படியெல்லாம் நேர்மையாக துணிச்சலாக அதிரடியாக பணியாற்றும் ஒரு பெண் அதிகாரியை அன்றைய ஆளுங்கட்சியினர் விரும்பவில்லை. அதன் பிறகு 2016 முதல் 2021 வரை நடைபெற்ற அதிமுக ஆட்சியில் டம்மி பதவிகளுக்கு தூக்கியடிக்கப்பட்ட வந்திதா பாண்டே அதிமுக ஆட்சி முடியும் வரை ஓரங்கட்டியே வைக்கப்பட்டிருந்தார். 2016 ராஜபாளையம் போலீஸ் பட்டாலியன், 2017 முதல் 2018 வரை ஆவடி பட்டாலியன், 2019 முதல் 2021 வரை மதுவிலக்கு அமலாக்கத்துறை, கடைசியாக சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு SP என அவர் டம்மி பதவிகளிலேயே பந்தாடப்பட்டார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் மகப்பேறு விடுப்பில் சென்ற வந்திதா பாண்டே ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தார். அந்த மகிழ்ச்சியில் இருந்தவர் சில நாட்களுக்கு முன் மீண்டும் பணியில் சேர்ந்த நிலையில் தற்போது திமுக அரசு அவரை புதுக்கோட்டை மாவட்ட SPயாக நியமித்திருக்கிறது.